ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் செகண்ட் லெசன் மை நேட்டிவ் பிளேஸ் என்னுடைய சொந்த ஊர் இதுதான் மை நேட்டிவ் பிளேஸ்ன்னு அர்த்தம் ஐ லவ் மை நேட்டிவ் பிளேஸ் டூ யூ நம்முடைய சொந்த ஊரை விரும்பாதவங்க யாராச்சும் இருக்காங்களா நெவர் எல்லோருக்குமே நம்ம சொந்த ஊர் ரொம்ப 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 பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அப்பா அம்மாவை கேட்டு பாருங்களேன் அம்மா உன்னுடைய சொந்த ஊரை பற்றி சொல்லுன்னு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ விஷயம் அவங்களோட சொந்த ஊரை பற்றி ஷேர் பண்ணுறாங்கன்னு அது போல தான் ஒவ்வொருத்தரோட சொந்த ஊரும் சொர்க்கம் போல் இருக்கும் இப்போது இந்த பாடத்துக்குள்ளே லெட்டஸ் லேர்ன் ட்ரிப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் இந்த லெசனில் சந்தோஷ்கிற மாணவன் ட்ரிப்புனா பயணம் செல்கிறான் கிராண்ட் பேரண்ட்ஸ்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு பயணம் செல்கிறான் இட் இஸ் சம்மர் வெக்கேஷன் ஆஸ் ஸ்டார்டட் ஃபார் சந்தோஷ் சம்மர் வெக்கேஷன்னா என்ன கோடைக்கால விடுமுறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சந்தோஷுக்கு இஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை தேர் பேரண்ட்ஸ் வில்லேஜ் சந்தோஷோட அப்பா அம்மா ஊரியதுன்னா சிறுமலை என்ற கிராமம் அந்த கிராமத்துக்கு சந்தோஷ் அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிளம்பி போகிறாங்க சந்தோஷ் ஈஸ் எக்ஸிட்டட் ஹீ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன் எக்ஸைட்னா சந்தோஷம் சந்தோஷுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவனுடைய அம்மா ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டில் போய் கிராமத்தில் என்னென்ன புதுமைகளை பார்க்குறானோ அதெல்லாம் பேசி பேசி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான் ஈ ரெக்கார்ட்ஸ் ஆல் இஸ் ஃபீலிங்ஸ் டூரிங் தி விசிட் லேட்டர் ஈ ரைட்ஸ் டவுன் இன் ஹீஸ் டைரி ஃபீலிங்ஸ்னால் உணர்தல் மனசில் சந்தோஷம் துக்கம் ஆச்சரியம் அந்த வில்லேஜில் எது எது பார்க்குறானோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அம்மாவோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண எல்லா நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய நாள்காட்டி டைரின்னா நாள்காட்டியில் எழுதி வைக்கிறான் வாட் ஹீ ஹேட் ரெக்கார்டட் லெட்டஸ் ரீட் ஹீஸ் டைரி டு நோ ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் திஸ் விசிட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சந்தோஷோட டைரியை படித்து அவன் இந்த ட்ரிப்பில் இந்த பயணத்தில் அவன் அடைஞ்ச அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்னா அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சந்தோஷோட டைரியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் டென்த்து ஏப்ரல் ஐ ஐஎம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் டென்த்து ஏப்ரல்னால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதுகிறோம் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ்க்கு போகிறதுக்காக எங்கள் தாத்தா பாட்டி கிராமத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு எழுதுகிறான் நெக்ஸ்ட்டு ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்டு கசின்ஸ் தாத்தா பாட்டி பார்க்குறது இல்லாமல் கசின்ஸு கசின்ஸ்னா யார் பெரியப்பா சித்தப்பா குழந்தைகளையும் பார்க்க போகிற அப்படின்னு எழுதுகிறான் ஐ ஹாவ் பேக்கடு மை க்ளோத்ஸ் அண்டு டேப் ஃபார் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம் விளையாட டேப்பை எடுத்துக்கிறான் டேப்னால் தெரியும்ல ம் நீங்கள்லாம் கேம் விளையாடுவீங்களே அந்த டேபை எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிறான் ஹீவில் பி ட்ராவலிங் இன் எ பஸ் ஐஎம் சூ எக்ஸைட் பஸ்ஸில் பயணம் பண்ண போகிறாங்க இதனால் so excited. எக்ஸைட்டட்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறான் லெவன்த்து ஏப்ரல் டுடே வீஆர் ட்ராவலிங் தூ இட் இஸ் சம்மர் த வெதர் ஈஸ் ப்ளசண்ட் இன் தி மார்னிங் டென்த் ஏப்ரல்னு எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு லெவன்த் ஏப்ரல் காலையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க சம்மராக இருந்தாலும் வெதர் ஈஸ் ப்ளசண்ட் ப்ளசன்ட்டுன்னா எப்படி ரொம்ப இனிமையாக காலையில் நல்ல சிறு சிலுன்னு காற்றோடு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளாஸ் ஆன் both சைடு ஆஃப் த ரோடு கிராமத்துக்குள்ளே போகிற வழியெல்லாம் நியூமரஸ் ட்ரீஸ்னால் என்ன அர்த்தம் எண்ணற்ற மரங்கள் இருக்குது அதில் எல்லோ ஃப்ளாஸ்ன்னா என்ன மஞ்சள் நிற பூக்கள் நிறைந்து காணப்படுகிறது ரோடோட ரெண்டு சைடும் போத் சைடுனா என்ன ரெண்டு பக்கமோ எல்லோ நிறத்துடன் மரங்கள் நல்லா அதிகமாக இருக்குதான் இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுதான் நீங்களே நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க கிராமம் தேர் இஸ் க்ரீன்லி ஆல் அரௌண்டு க்ரீன்லின்னா என்ன அர்த்தம் பச்சை பசேல் என்று எல்லா பக்கமும் ஆல்ரவுண்டு அந்த கிராமம் சுற்றியும் ரொம்ப பச்சை நிறமாக காட்சி அளிக்குதான் தெர் ஆர் மெனி ஒயிட் க்ரெயின்ஸ் இன் த லஸ் கிரீன் பேடி ஃபீல்ஸ் அதாவது நிறைய ஒயிட் கிரெயின்ஸ் ஒயிட் கிரெயின்ஸ்னா என்ன வெள்ளை நிற கொக்குகள் இருக்கான் லஸ் க்ரீன் பேடி ஃபீல்ஸ்னா என்ன லஸ்ன்னா என்ன பச்சை நிற புற்கள் புல் லஸ்னா புல் பேடி ஃபீல்ஸ்னா என்ன நெற்கதிர்கள் பேடின்னா நெல் ஃபீல்ஸ் வயல் நெல் வயல்கள் காணப்பட்டது பாருங்கள் வெள்ளை நிற கொக்கு புல் தரை பேடி நெற்கதிர்கள் எல்லாம் பச்சை பசேல்னு காணப்படுதான் இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் த ஸ்கேர் க்ரோஸ் ஹாவ் மேனேஜ் டு ஸ்கேர் அவே த க்ரோஸ் இன் தி ஃபீல்ஸ் ஸ்கேர் க்ரோஸ்னால் என்ன அர்த்தம் சோளக்காட்டு பொம்மை ம் எதுக்காக சோளக்காட்டு பொம்மை வைக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு பறவைகளை விரட்டுறதுக்காக மனுஷன் போலவே சோளக்காட்டு பொம்மையை வைக்க எல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல பண்ணி அதுக்கு சட்டெல்லாம் போட்டு நிலத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்க எதுக்காக விற்கிறாங்க பறவைகள் வந்து நெற்கதிர்களை பாழாக்காமல் இருக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க நெற்கதிர்களை வந்து என்ன செய்யும் பறவைகள் கொத்தி கொத்தி வீணாக்கிடும்ல அதை தடுக்கிறதுக்காக க்ரோ வச்சுருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வில்லேஜுக்கு போனீங்கன்னா வயலில் நீங்கள் இந்த சோளக்காட்டு பொம்மையை நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ டிராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இன் தி வில்லேஜ் இந்த அருமையான இயற்கை காட்சிகளை கண்டுக்கிட்டே பஸ்ஸில் போய்கிட்டே பார்க்குறேன்னா நோ ட்ராஃபிக் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் போக்குவரத்து நெரிசலே இல்லையா நாய்ஸு வாகனங்களோட சத்தம் ஒன்று கூட கேட்கலையா ஏர் பொல்யூஷன் சிட்டிக்குள்ளே தான் அதிகமான வாகனங்கள் ஓடுது ஏர் பொல்யூஷன் இருக்குது அந்த கிராமத்தில் ஏர் பொல்யூஷனும் இல்லையா நிறைய டிராஃபிக் இருந்தால் தானே ஏர் பொல்யூஷன் இருக்கும் அங்கே வாகன போக்குவரத்தும் இல்லை சத்தமும் இல்லை டிராஃபிக் ஜாமும் இல்லை ஒரு அமைதியான சூழலில் இயற்கை காட்சிகள் நிறைந்த அந்த கிராமத்துக்கு உள்ள அந்த பஸ் போகுதான் பாருங்களே நீங்களே கற்பனையில் நினச்சி பாருங்கள் பச்சை பசேல்ன்ற வயல்வெளிகள் வெள்ளை நிற கொக்குகள் ரெண்டு பக்கம் நிறைய மரங்கள் அதில் மஞ்சள் நிற பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கிராமம் மாணவர்களே அந்த டைரியை படிக்கும் பொழுதே அந்த மாதிரி கிராமத்துக்கு போகணுன்னு நமக்கும் ஆசை வந்துடுச்சு இல்லை அடுத்தது என்ன பார்க்கலாம் ஐ கெட் ஆஃப் த பஸ் அண்ட் ரன் டு மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் பஸ்ஸு கிராமத்துக்குள்ளே போய் ஊருக்குள்ளே நின்றுடுச்சு நின்ன சந்தோஷம் என்ன செய்கிறான் வேகமாக ஓடி போய் கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறான் தாத்தா பாட்டியை பார்க்குறானா தேவர் டிலைட்டட் டு சீ மீ தாத்தா பாட்டிக்கு சந்தோஷம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு டிலைட்டட்னா மிக்க மகிழ்ச்சி ஆயிடுச்சு த ஹவுஸ் ஈஸ் சரண்டட் பை மெனி பிக் ட்ரீஸ் தாத்தா பாட்டியோட வீடு எப்படி இருந்ததுதான் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்தது தான் மெனி பிக்ரிஸ் உயர உயரமான பெரிய மரங்கள் இருந்தது வேர் ஆர் ஏ ப்யூர் ஜாக் ஃப்ரூட் மேங்கோ நீம் பெனனா பொமகிரட் அண்டு கோகனட் ட்ரீ என்னென்ன மரங்கள் இருந்ததுதான் ஜாக் ஃப்ரூட்டுன்னா பலாமரம் மேங்கோன்னா மாமரம் நீம்னா வேப்பமரம் மரம் பெனனானா வாழை மரம் பொமகிரட்டுன்னா மாதுளை மரம் அண்டு ட்ரீஸ் கோகனட் ட்ரீஸ்னால் என்ன தெரியுங்கள தென்னை மரங்களோ இருந்துதான் தான் தாத்தா பாட்டி வீட்டை சுற்றிலும் இந்த பழமரங்கள்லாம் இருந்து தான் த ட்ரீஸ் ஹாவ் அபண்டன் ஃப்ரூட்ஸ் அபண்டன்னா என்ன அதிகப்படியான பழங்கள் இருந்துதான் தான் என்ன பழங்கள் மை கிராண்ட் ஃபாதர் ப்ளக்குடு சம் ரிப் மேங்கோஸ் மீ தாத்தா சந்தோஷ்காக என்ன பண்ணுறாரு ப்ளக்குடுன்னா பறிக்கிறது ரிப் மேங்கோஸ்னால் நல்லா பழுத்த மாம்பழங்களை பறித்து கொடுக்குறாரா த மேங்கோஸ் ஆர் சூ ஜூசி அண்டு ஸ்வீட் தாத்தா பறித்து கொடுத்த மேங்கோவை சந்தோஷம் சாப்பிட்றானா சூ ஜூசி அண்டு ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப ஜூஸியாகவும் இருந்ததா ஸ்வீட்டாக இனிப்பாகவும் இருந்ததான் சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றானா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடம் ரொம்ப லாங்காக இருக்குது அதனால் பார்ட் டூவில் இதனோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம் இதுவழியும் இந்த பாடத்தில் என்ன பார்த்து சந்தோஷ் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிச்சுக்கிட்டு பஸ்ஸில் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் தாத்தா தோட்டத்தில் இருக்க மாம்பழங்களை பறித்து சந்தோஷுக்கு கொடுக்குறாரு சந்தோஷ் நல்லா ஹாப்பியாக அதை சாப்பிட்றான் அடுத்த நாள் என்ன நிகழுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்